அக்கா வணக்கம். வணக்கம். உங்க பேரு? மகாராணி. மகாராணி. அண்ணன் பேரு? சரவணன். சரவணன். எந்த ஊர் காட்டீங்க? பூனம்பாளையம். பூனம்பாளையமா? ஓ சரி சரி சரி. இப்போ நீங்க வந்து இந்த ஆடுகள் செம்மறி ஆடுகள் வெள்ளாடுகள் வளர்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, எத்தனை ஆடுகள் இருக்கு? செம்மறி ஆடு ஒரு 20 ஆடு இருக்கு. ஓகே, வெள்ளாடு ஒரு 10 ஆடு இருக்கு. 10 ஆடு இருக்கு. உங்களுக்கு தொழிலே வந்து இந்த ஆடுகள் மேய்க்கிறதுனா? விவசாயம். விவசாயம் இருக்கு. விவசாயம் என்ன பண்றீங்க? நெல் தான் போட்டிருக்கேன். நெல் தான் போட்டிருக்கீங்க. சரி ஓகே. என்ன வகையான அது நெல் அது? ஆந்திரா பொன்னி. ஓ சரி சரி சரி. இப்போ அதெல்லாம் வந்து நீங்கள் வேச்சு எடுத்ததுக்கு அப்புறம் வந்து விற்பனை பண்ண முடியுதுங்களா? நாங்கள் நெல்லாவே போட்டுருவோம். ஓ நெல்லாவே போட்டுருவீங்க. வியாபாரத்தை கொடுத்துருவீங்களா? ஓ சரி ஓகே. எவ்வளோ மூட்டை எடுக்கிறாங்க? எல்லாம் கம்மியாக தாங்க எடுப்பாங்க. 1000 ரூபா தான் வரும். ஓ அப்படியா? ஓகே. ஸோ நம்ம வந்து புல போட்ட முடியுது ஓரளவு. அப்புறம் வேறு வழி இல்லை எங்களுக்கு தான். கரெக்டு. ஸோ அதனால் உபரி தொழிலாக வந்து நீங்கள் கால்நடை தொழிலில் வந்து இந்த ஆடு உழப்ப இறங்கிருக்கீங்க. விவசாயத்துக்கு செலவுக்கே இந்த ஆடு விற்கிற காசை தான் விவசாயத்துக்கு செலவு பண்ணுறோம். ஓ அப்படிங்களா? சரி ஓகே ஓகே. இப்போ வருஷத்துக்கு எத்தனை குட்டிகள் நீங்கள் வந்து விற்பீங்க? கோடை காலத்துல கடலப்பொடி காட்டில் தீவன தட்டை போட்டுப்போம். சரி, அதை அறுத்து போட்டுப்போம். ஓகே ஓகே. இப்போ மழைக்காலமாக இருந்தது அப்படின்னாக்கா என்ன பண்ணுவீங்க? மழையில் நனைஞ்சிட்டு தான் மேய்ப்போம். வேறு வழி இல்லை. ஓகே. இப்போ ஆடுகள் வந்து அந்த ஈரத்தலையை வந்து மேய்ஞ்சுது அப்படின்னாக்கா ஆடுகளுக்கு கழிச்சல் ஏற்படும். அதெல்லாம் வரும். பட் அதை சமாளிச்சிக்கலாம் அப்படின்ட்டு வேறு வழி இல்லைங்கிறதுனால நிறைய ஆடு செத்து போச்சு. ஓ சரி. நீலநாக்கு நோயின் ஒரு நோய் வரும். ஓ சரி. போனவசெல்லாம் நிறைய ஆடு செத்து போச்சு. ஆனால் இந்த வாட்டி நாங்கள் தடுப்பூசி போட்டோம் முன்னாடியே. தடுப்பூசி. சூப்பர். ஓகே. அதனால இந்த வருஷம் ஒன்றும் வரல. ஓகே. தடுப்பூசி போடணும்னு உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? டாக்டர் சொல்லுவாங்க. ஆ பரவாயில்ல. டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணுறீங்க நீங்கள்? அடிக்கடி டாக்டர் வைக்கிறோம். ஓகே, ரொம்ப நல்லது. ஏன்னா இது மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆடுகள் வளர்க்குறாங்க, ஆனால் தடுப்பூசி போடாமல் இந்த மாதிரி வந்து இறப்பு ஏற்படும் பொழுது நமக்கும் வந்து நஷ்டம் நிறையா வருது இல்லையா? அதுக்கு வந்து கால்நடை மருத்துவம் சொல்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டால் நமக்கு நல்லது. சரி சரி சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த வெள்ளாடுகள் வளர்க்குறீங்க, செம்மறியோட வளர்க்குறீங்க. இப்போ வெள்ளாடு வந்து செம்மறியோட சேர்ந்து மேயுதுங்களா? ஏன்னா நாலு பக்கமும் வந்து அது ரொம்ப ரெண்டு பேரும் மேய்ச்சிட்டு இருக்கோம். வெளியில தான் போய் மேய்யாலையும். வெளியில தான் செம்மறி ஆடு சாதாரண இடத்துல மேய்ஞ்சிக்கும். ஓகே. அதனால தான் ரெண்டு பேரும் நாங்கள் மேய்ஞ்சிக்கிறது. ரெண்டு பேருக்கு நல்லா சமாளிச்சிருங்க. இப்போ நான் போயிட்டேன்னா எங்கள் அத்தை வருவாங்க. ஓகே. இப்போ வெள்ளாடு இருக்கும், செம்மறி ஆடு இருக்கு உங்கள்கிட்ட. உங்கள்கிட்ட வளர்க்குறதுல நீங்கள் பார்த்த வரைக்கும் எவ்வளோ எதில் லாபம்? வெள்ளாடு லாபமா இல்லை செம்மறி ஆடு லாபமா? ரெண்டுமே லாபம் தான். ரெண்டுமே ஈக்குவல் தான். அதுக்கு ஆடு கறியை பொறுத்து தாங்க விலை கேட்குறாங்க. அப்படியா? லைவ் வெயிட்டு தான். ஓகே. இப்போ வியாபாரி வந்து இப்போ ஆடுகள் வாங்குறான் அப்படின்னாக்கா இப்போ மொத்தம் ஒரு 10 ஆடு கேட்டாங்கனாக்கா ஒரு 5 கிலோ மதிப்பில் ஆடு இருக்குனாக்கா 10 ஆடு எவ்வளோ தருவீங்க தோராயமா? 10 ஆடு ஒரு ஆடு 5000 ரூபாய், 5500. அந்த மாதிரி அவ்வளோ ரேட்டு தான். அதுக்கு மேலே வாங்க மாட்டாங்க. ஓகே. அவங்க போய் லாபத்துக்கு விற்றுக்குவாங்க. சந்தையில் போய் விற்றுவாங்க அவங்க. அந்த மாதிரி நம்மளால டைரெக்டாக கூடி சந்தையில் விற்க முடியாது. ஓகே. வியாபாரிட்டே கொடுத்தோம்னா அவங்க ஆட்டோ கொண்டு வந்து ஏற்றிட்டு போயிடுவாங்க. நம்மளும் கொண்டு வைக்கலாம், எங்களுக்கு அது சரின்னு பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. ஸோ நீங்கள் வந்து மற்ற வேலை இருக்கிறதுனால வந்து வியாபாரத்தை கொடுத்துட்டு நீங்கள் வேலையை பார்த்துறீங்க. விவசாய வேலை இருக்கிறதுனால எங்களாலலாம் போய் விற்கலாம், விற்க முடியாது. ஓகே. இப்போ வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் குட்டி விற்பீங்களா? ஆமாம். சரி ஓகே ஓகே. இப்போ இது என்னென்ன நோய்கள்லாம் வரும் இந்த ஆடுகளில்? ஆடு வந்து அதான் கலிசல்னு வரும், அப்புறம் நீலநாக்கு நோய் வரும். ஓகே. அப்புறம் துள்ளுமாரி நோய்னு ஒரு வெயில் காலத்தில் வரும் போல நிறைய பிபிஆர்னு ஒரு வியாதி வரும். நிறைய வியாதி வருங்க. ஆனால் இந்த வருஷம் நாங்கள் தடுப்பூசி போட்டோம். போட்டதுனால எந்த வித நோயுமே வரல. மழை குறைவாங்க. மழை குறைவாக இருந்ததுனால வந்து நீங்கள் வந்து தப்பிச்சிட்டிங்க. சிரமம் அதிகம் இல்லை. ஓகே ஓகே ஓகே. மொத்தம் இப்போ 20+10 ஒரு 30 ஆடுகள் இருக்கு உங்கள்கிட்டயும். ஓகே. இப்போ வந்து இந்த செம்மறி ஆட்டில் கிடாயா வளர்க்குறீங்களா இல்லை பெட்டையாடா வளர்க்குறீங்களா? நிறையா எது நிறையா இருக்குது உங்கள்கிட்ட? எங்கள்கிட்ட பெருவாடு தான் இருக்குது. பெருவை தான், பெட்டை தான் நிறையா இருக்குது. கிடா குட்டியெல்லாம் விற்றுருவோம். விற்றுருவீங்களா? கிடா மட்டும் ஆட்டுக்கு வச்சுக்கிட்டு. ஓகே. ஏன்னா பிறகு வச்சுருந்தா அப்படின்னாக்கா அது குட்டினு நமக்கு வந்து வருமானம் தரும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து அதை வச்சுக்கிறீங்க நிறையா. சரி ஓகே. இப்போ பக்ரீத் டைமில் கடாக்கள் தானே நல்லா மவுசாக போகுது. போகுதுங்க. ஆனால் எல்லாம் நாங்கள் ரெண்டு வச்சுருந்தாலே எல்லாம் முட்டிக்கும். கடாங்க முட்டிக்கும், எங்களால் சமாளிக்க முடியாது. சமாளிக்க முடியாது. ஓகே ஓகே. கொம்பு உடஞ்சிரும், கொம்பு உடஞ்சிட்டா விலை போகாது. ஓகே. அதனால ஒன்று மட்டும்தான் வச்சுப்போம். சரிங்க. இப்போ கழிச்சல்லாம் வந்ததுனாக்கா இயற்கை முறையாக மருந்து ஏதாவது நீங்கள் கொடுப்பீங்களா இல்லை எப்படி? கழிச்சல் வந்து என்ன பண்ணுவீங்க ஆடுகளுக்கு? கழிச்சல் வந்தா ஆஸ்பத்திரியில போய் மாத்திரை கேட்போம். சரி, கொடுப்பாங்க. அது போட்டு நிக்கலன்னா அந்த தயிர், புளிச்ச தயிர் இருக்கு இல்லைங்க? ஆமா. அதுல மஞ்சத்தூள் கலந்து போடுவோம், நின்றுரும். புளிச்ச தயிர்ல வந்து எவ்வளவு? இப்போ ஒரு ஆட்டுக்கு வந்து இப்போ 2 ஸ்பூன் போடலாமா புளிச்ச தயிர்?
போடலாம் போட்டு ஒரு நிதானமா தான் நானே தான் போட்டு போறேன். ஓ ஓகே நின்னுறோம். அண்ணே மாதிரி யூடியூப்ல பார்த்தத தான் தயிர் ஓகே தண்ணி கலந்து போட்டுக்கலாம் அப்படினு சொன்னாங்களா, அதனால போட்டு மாத்திரை போட்டு நிக்கல, அது மாதிரி தயிர் போட்டே நின்றுச்சு. ஓகே புளிச்ச தயிரல மஞ்சள் கலந்து வாயில போட்டுறணுமா? அது வெள்ளாடா இருந்தாலும் சரி செம்பரி சிரிஞ்சில இழுத்து போட்டுறலாம். சிரிஞ்சில இழுத்து போட்டுறலாம். ஓகே வெள்ளாடா இருந்தாலும் சரி செம்பரியாடா இருந்தாலும் சரி ரெண்டுதுமே நிக்குது. சரிங்க, மத்தபடி நீங்க வந்து இப்ப உங்களுக்கு வந்து இந்த ஆடுகளை நைட்டு வந்து அடைக்கிறதுக்கு இடமா இருக்குங்களா? வீட்டுல இருக்கு, கொட்டகை இருக்குங்க. ஓகே, அது வந்து ரொம்ப வதியா இருக்கு. எங்களுக்கு இப்ப சிரமமா வதியானா எப்படி சொல்றீங்க? சேரு ஒரு மாதிரி அதுலயே மூத்திரம் மேஞ்சி அதுலயே அடைஞ்சிக்கிட்டு ஓகே ஒரு மாதிரி கொல கொலன்னு அப்படி இருந்தா உங்களுக்கு வந்து இந்த கோமாரி நோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. அந்த மாதிரி இருக்க கூடாது இல்ல? குடியில தான் கோமாரி நோய் வருங்கறாங்க. ஆமா, அத தான் நீல நாக்கு நோய்னு நாங்க சொல்றோம். அந்த சமயத்துல மாட்டுக்கு வரது தான். ஆமா 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 கரெக்ட், கோமாரி நோய்னு சொல்றது. ஆமா, அந்த வாய்க்கானல் கால் கானல் சொல்லி சொல்வாங்க. ஸோ தடுப்பூசி போட்டதுனால உங்களுக்கு வந்து மேனேஜ் பண்ண முடியுது? தடுப்பூசி போட்டிருக்கோம். சரி ஓகே, இப்போ நீங்கள் வந்து இந்த விவசாயத்தில் இப்போ நெல் வச்சிருக்கா சொல்லி சொன்னீங்க, அவங்கள்ட்ட தான் கேட்கணும் விவசாயத்தை பற்றி. ஓகே, இல்லை இப்போ வந்து ரெண்டு பேருமே அதையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துக்கிறீங்க நீங்கள்? ஆமாம். ஓ ஓகே, இந்த ஆடு விற்கிற காசெல்லாம் இப்போ விவசாயத்தை தாங்க அவ்வளோ காசு போட்டிருக்கோம். ஓகே ஓகே, அது வேற இப்போ நைட்லலாம் அந்த சமயபுர சைடு இருந்து மாடு வருது, அங்கிட்டலாம் வயல்லாம் நட்டுட்டாங்களா, அதனால அங்கிட்டு வெங்கங்குடி இந்த மாதிரி மகாலிக்குடி அங்கிட்டு இருந்து மாடு பூரா இங்கிட்டு வருது. சரி சரி, அதே நைட்ல வந்து மேஞ்சிருக்குன்னு அந்த அங்கிட்டலாம் நட்டு எல்லாம் தின்றுச்சுன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வந்துருமோன்னு நைட்டு பயந்து பயந்து நாங்க போய் போய் பாத்துட்டு இருக்கோம். நாய் குலைச்சா ஓகே தின்ட்டு போனா அது அவ்வளவுதான். ஓகே ஓகே, அது வேற எங்களுக்கு கவலையா இருக்கு, இவ்வளவு காசை வயல்ல கொட்டியிருக்கமே மாடு வருதுங்கிறாங்களே அப்படின்ட்டு. ஓகே ஓகே ஓகே, சரிங்க. அப்ப இது இந்த தொழில் இந்த ஆடு வளர்ப்பு தொழில் அப்படிங்கிறது நீங்க வந்து முன்னோர்கள் காலகட்டத்திலேயே வந்து நீங்க வந்து பண்ணீங்களா இல்ல எப்படி? இல்ல, முன்னாடி வந்து இவங்க உழவு மாடு வச்சுக்கிட்டு உழவு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகே, அப்புறம் நான் வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாலு ஆடு வச்சிருந்தாங்க. ஓகே, அப்புறமேட்டுக்கு அந்த உழவு மட்டெல்லாம் வித்துட்டு போல டிராக்டர் விட்டு கொடுத்துக்கிறது சிரமப்படுத்திக்கிட்டு அப்படின்ட்டு. ஓகே, இப்ப ஆடே வச்சுட்டு மூணு பேரும் ஆடு போட்டுட்டு தான் இருக்கோம். ஓ அப்படிங்களா, சரி சரி சரி. சோ மத்த தீவன கைத்தீவனம் ஏதாவது கொடுப்பீங்களா ஆடுகளுக்கு? கைத்தீவனம் அப்படிதான், இவ்வளவு ஆட்டு கொடுக்க முடியாது. உங்களே மேய்ச்சல் மழை போயிட்டு வர்றதுதான். ஆமா சரி சரி, இல்லாட்டி வேப்பந்தலை வெட்டி போடுவோம். ஓகே, இந்த கோடை காலத்துல தான் இப்பளம் போடுவோம். இப்பளம் போட்டாலும் அதுக்கு திங்காது புல்லு கிடக்கிறதுனால. ஓகே, தீவனம் இல்லாத காலகட்டத்தில் நீங்க அந்த வேப்பில எல்லாம் போடுவீங்க. ஆனா செம்மறி ஆடு சாப்பிடுமா? வெள்ளாடு சாப்பிடுவோம், சாப்பிடுவோம் செம்மறி சாப்பிடுவோம். ஆனா பழக்கப்படுத்திருக்கணும் நீங்க. நாங்க பழக்கம் எங்க ஆட்டுக்குள்ள இருக்கு இருக்கு, எங்கள்கிட்ட மரம் இருக்கு, அந்த மரத்தெல்லாம் வெட்டி ஆட்டுக்கே வெட்டி போட்டுருவோம். சரிக்கா, இப்போ வந்து நீங்க இந்த பிறவி குட்டிகள் நிறைய இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க, இப்போ அந்த ஆடு குட்டி போட்டுச்சு அப்படின்னாக்கா அந்த குட்டியை எத்தனை நாள் வந்து நீங்க வீட்டில் வச்சிருப்பீங்க காட்டுல மேய்க்க விடாம? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாசத்துக்கு கழிச்சு தான் அதுங்களே புள்ளையே கிடைக்கும். புள்ளை கிடைக்கும், அது வரைக்கும் அதுங்களுக்கு என்ன தீவன பராமரிப்பு குட்டிகளுக்குலாம்? ஒண்ணுமே போட மாட்டோம், வீட்டுல அடைச்சு போட்டு வருவோம். அது ஆட்டுல சாயங்காலம் ஆடு வீட்டுக்கு போனதே பால் குடிச்சுக்கோம். காலையிலயும் குடிச்சிடும், மேய்ச்சலுக்கு முன்னாடி சாயங்காலமும் குடிச்சுக்கோம். மற்ற நேரங்கள் ஏதாச்சும் தீவனம் அந்த குட்டிகளுக்கு? ஒண்ணுமே இல்லையே, சும்மா தான் நிக்குதுங்க. ஏன்னா சில பேர் வந்து வேப்பம் கொத்து கட்டுவாங்க உள்ள குட்டிகளுக்கு. இப்பெல்லாம் திங்காதுங்க, எத்தனை நாள்ல எங்க ஆடெல்லாம் ஒரு 30 நாள் கழிச்சுதான் ஓட்டியாருவோம். சரி, அப்பதான் மேயுங்க. ஓகே, வீட்டுல நாங்க தோட்டத்துல தான் இருக்கோமா, அதனால சுத்திலும் கிணத்த சுத்தி என்கிட்ட புல்லு இருக்கு, அதை கடிக்குங்க. ஓகே ஓகே, திறந்து விட்டோம்னா கடிக்குங்க. அப்புறம் மண்ணை திங்கிதுங்க வேற, அதனால திறந்து விடுறது இல்லை, அடைச்சே போட்டு. ஆமா, மண்ணு திங்க கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, அடைச்சு போட்டு தான் போந்திருக்கேன் ரெண்டு குட்டி. ஓகே ஓகே, பரவாயில்ல. நீங்கள் இன்றைய காலகட்டத்திலையும் வந்து நீங்கள் ஒரு காட்டில் மேய்ஞ்சிருக்கீங்க, ஒரு விவசாயம் இருந்தாலும் யூடியூப்லாம் பார்த்து இந்த ஆடுகளுக்கு என்னென்ன பண்ணுங்க பண்ணுறீங்க, பரவாயில்ல. இந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த தொழில்நுட்பம் வளர்ச்சியடைஞ்சிருக்குது அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷம். ஸோ நான் எதிர்பார்க்கல நீங்கள் யூடியூப் பார்த்து இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஸோ பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஓ அப்படிங்களா, இந்த டிராக்டர் வரப்பு கட்டுற டிராக்டர், உழவு ஓடுற டிராக்டர், நெல் இருக்கிற வண்டி, அந்த மாதிரி வண்டி ஏதாவது வாங்கலாமா அப்படின்ட்டு அதே தான் பார்த்துட்டே இருப்பாங்க. சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ அதனால இப்போ இந்த ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு அதெல்லாம் பார்ப்பீங்க நீங்க? அதுமே கோழி நிக்குது, ஆனா ரொம்ப கோழி இல்லங்க, ஒரு கோழி தான் நிக்குது. அது கீரி வந்து வந்து புடிச்சிட்டு போயிருதுங்க. இப்ப ஆடுகள் மேய்ச்சல் இருக்கும் பொழுது உங்களுக்கு மற்ற விலங்குனால தொந்தரவு எதுவும் கிடையாதுங்களா? இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப கீரியை வந்து ஆடுகளை தொந்தரவு பண்றது, நாய் பிடிக்கிறது ஆடுகளை, அந்த மாதிரி வருங்க? வருவோம், அப்ப ஆள் வந்து இருக்கணும் ஆடு வளர்ப்புக்கு. ஆமா, வந்து அதாவது ஒரு 5-6 ஆடு இருந்தா நம்ம தொடர்ந்து விடலாம், மொத்தமா வளர்க்கும் பொழுது பாத்துக்கணும். அதனால அங்க நாய் நிறைய நிக்குது, வருங்க. ஓகே ஓகே, நாங்க பாத்து ஓட்டிக்கிறோம். சரிங்க, ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட பேசினது. உங்களுடைய ஃபோன் நம்பர் சொல்லுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க வந்து இந்த ஆடுகள் வேணும் அப்படின்னாக்க, வியாபாரிகள் இல்லை வீட்டில் வளர்க்குறவங்க வந்து ஆசைப்பட்டாங்கனாக்க உங்கள்கிட்ட வந்து கால் பண்ணி கேட்டுக்குவாங்க. உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 9 7 9 7 8 1 8 4 8 4 2 2 4. சரிங்க, ரொம்ப அழகாக வந்து விஷயங்கள்லாம் சொன்னீங்க. ஸோ வந்து தொடர்ந்து நீங்கள் ஆடு வளர்ப்பில் வந்து நிறையா வந்து இனத்தை பெருக்கி, ஸோ உங்கள் வளர்த்து பெருக்கிக்கோங்க. உங்கள் விவசாயம் வந்து சிறக்க வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம். எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். பரவாயில்லக்கா, நன்றி.
ஸோ இங்கே பாருங்கள், இங்கே திருச்சி டு துறையூர் இந்த மெயின் ரோட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த பூனாம்பாளையம் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா இந்த அக்காவும் இந்த அண்ணனும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப அழகாக வந்து விவசாயம் மற்றும் ஆடு வளர்ப்பில் வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கனாக்கா முழுக்க முழுக்க வந்து மேச்சேரி ரக செம்மறியாடுகளை வளர்க்குறாங்க. இப்போ பாருங்க, இதுதான் வந்து பியூர் மேச்சேரி ரக செம்மறியாடு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எப்படி மேச்சேரி கண்டுபிடிக்கிறது அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படின்னாக்கா, ஆடு கலர் வந்து பார்த்திங்கனாக்கா பிஸ்கட் கலரில் இருக்கும். பார்த்திங்கனாக்கா தெரியும், பிஸ்கட் கலர், அதாவது லைட் ப்ரௌன் கலரில் வந்து இருக்கும். ஸோ இந்த ஆடுகளுக்கு வந்து கொம்பு இருக்காது, அதாவது கெடாவாக இருந்தாலும் பெட்டையாக இருந்தாலும் கொம்பு இருக்காது. இது வந்து ரெண்டாவது அடையாளம். மூன்றாவது அடையாளம் வந்து பார்த்திங்கனாக்கா இது உடம்புல வந்து எங்கேயுமே கருப்பு இருக்காது, மேலும் கொம்பு இருக்காதுன்னு சொல்கிறோம். சில ஆடுகள், வெகு சில ஆடுகளுக்கு வந்து கெடாக்களுக்கு வந்து லைட்டாக கொம்பு காணப்படும். அதனால் வந்து 100% கொம்புகளே இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. வெகு சில ஆடுகளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா லைட்டாக வந்து கொம்புகள் வந்திருக்கும். பாருங்கள் ஆடுகள் வந்து எவ்வளோ தரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ரொம்ப அழகாக பராமரித்து விவசாயம் மற்றும் கால்நடையில் வந்து ஆர்வம் அவங்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து இந்த தொழிலை வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. மேலும் வந்து முழுக்க முழுக்க அவங்களுக்கு தொழிலே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த விவசாயம் மற்றும் கால்நடை சார்ந்த ஒரு தொழில் தான். பாருங்கள் ஆடுகள் வந்து மேய்ச்சல் இருக்கிறதுனால வந்து ரொம்ப சிறப்பாக ஆரோக்கியமாக இருக்குது உங்கள் பார்வைக்காக. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறோம். மேலும் இது போன்ற கால்நடை மற்றும் விவசாயம் சார்ந்த எண்ணற்ற பதிவுகள் அன்றாடம் இந்த தமிழ்நாடு பெட்ஸ் யூடியூப் சேனல் வழியாக வந்தடையும். இந்த தமிழ்நாடு பெட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள விலையினில் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.